லாட்ரி மார்ட்டினுக்கு சொந்தமான இடங்கள், ஆதவ் அர்ஜுனுக்கு சொந்தமான இடங்கள்லாம் காலையில 5 மணியில இருந்து ஈடி ரெய்டு நடத்திட்டு இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு முன்னோட்ட செய்தியை நம்ம வீடியோவில் பதிந்திருந்தோம். ஆனா இந்த ரெய்டு எதற்காக திடீர்னு நடத்தப்படுகிறது என்ற விஷயத்த நம்ம சொல்லல. அதனால இந்த வீடியோவில் எதற்காக இடி ரைடு அப்படின்றத விரிவா பார்க்க போறங்க. இந்த ரைடு தொடர்பாக மாரிதாஸ் அவர்கள் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்கிறாரு. அந்த ட்வீட்டு மிகவும் சர்ச்சைக்குரியதாக இருக்கிறது. அந்த ட்வீட்ல என்ன சொல்லியிருக்கிறாங்க, அப்படி சொல்லப்பட்ட விடயம் உண்மையா பொய்யா, அதையும் சேர்த்தே இந்த வீடியோ நம்ம விரிவா பார்க்க போறங்க. லாட்ரி மார்ட்டின் வீடுகளிலும் ஆதவ் அர்ஜுன் அவருடைய வீடுகளிலும் எதற்காக ரைடு? லாட்ரி மார்ட்டின் சர்ச்சைக்குரிய தொழிலதிபர் தான், அவரு பார்க்காத விசாரணை அமைப்புகளே கிடையாது. அவரு அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்து விட்டார் என்று சொல்லிவிட்டு ஈடியும் ரைடு விட்டுருக்குது, வருமான வரியும் ரைடு விட்டுருக்குது, லஞ்ச ஒழிப்பு துறையும் ரைடு விட்டுருக்குது, சிபிஐயும் வழக்கு பதிந்திருக்கிறது. அதனால லாட்ரி மார்ட்டினுக்கு சொந்தமான இடங்கள்ல ஈடு ரைடு நடத்துவது புதிது இல்லை என்றாலும், இப்போது ஒரு கட்சிக்கு 508 கோடி ரூபாய் டொனேஷன் வாரி கொடுத்திருக்கிறாரு. அதனுடைய பின்னணியில இந்த ரைடு நடக்கிறதா என்றும் நம்ம ஆழ்ந்து பார்க்க வேண்டியதா இருக்குது. வாங்க ஒவ்வொன்னா பார்க்கலாமா. முதல்ல லாட்ரி மார்ட்டினுக்கும் இந்த ரைடுக்கும் என்ன தொடர்புடா என்று பார்க்கின்ற போது, நாம 2012 போனோம். 2012 என்ன நடந்ததுன்னு பார்க்கும் பொழுது, ஆதம்பாக்கத்துல குறிப்பா நங்கநல்லூர்ல நாகராஜன் என்று ஒருத்தர் இருக்கிறார். அவர் வீட்டில் மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் போயிட்டு ரைடு நடத்துறாங்க. அவருடைய வீட்டில் 7 கோடி 20 லட்சம் ரூபாய்க்கு மேற்பட்ட பணங்கள் பிடிபடுகிறது. உடனே மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் வந்து வழக்கு பதிவு செய்து அந்த நாகராஜன் அவர்களை கைது செய்து விசாரிக்கின்றார்கள். இந்த வழக்கு ஆலந்தூர் கோர்ட்டில் நடந்துகிட்டு வருது. அப்படி அந்த நாகராஜனை விசாரிக்கின்ற பொழுது அவர் ஒரு உண்மையை போட்டு உடைக்கிறார். என்ன உண்மையை போட்டு உடைக்கிறார்னு பார்க்கும் பொழுது, இந்த 7 கோடி ரூபாயை பொறுத்த வரைக்கும் லாட்ரி மார்ட்டினுக்கும் அவங்க மனைவிக்கும் அவங்க மகனுக்கும் சொந்தமானதுங்கோ அப்படின்றத சொல்றார். இவ்வளவு பணம் ஏதியா லாட்ரி மார்ட்டினுக்கு அப்படின்னு சொல்லும் போது, அவரு கேரளாவிலும் மகாராஷ்டிராவிலும் லாட்ரி விற்றதன் மூலமாக வந்த வருமானங்கோ அப்படின்னு போட்டு உடைக்கின்ற பொழுது, இந்த நாகராஜன் லாட்ரி மார்ட்டின் அவங்களுடைய மனைவி அவங்களுடைய மகன் 4 பேர் மீதும் வழக்கு தொடுக்கப்படுகிறது. இந்த வழக்கு ஆலந்தூர் நீதிமன்றத்தில் நடந்துகிட்டு வருது. திடீர்னு 2022 இந்த வழக்கு விசாரணைக்கு வருகின்ற பொழுது, எந்த மத்திய குற்றப்பிரிவு காவல்துறை போய் நங்கநல்லூர்ல இறங்கி ஆய்வு நடத்தி 7 கோடி ரூபாயை பிடிச்சதோ, அதே மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் ஆலந்தூர் நீதிமன்றத்தில் 2022 10 வருட இடைவெளியில இந்த 7 கோடி ரூபாய்க்கும் நீங்க இப்ப ஆலந்தூர் கோர்ட்ல விசாரித்துக் கொண்டிருக்கிற வழக்குக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது, அதனால எங்களுடைய அறிக்கையை ஏற்று இந்த வழக்கை கைவிட வேண்டும் என்று சொல்லிட்டு மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையே போயிட்டு மனு தாக்கல் பண்றாங்க. உடனடியாக காவல்துறை தந்த அறிக்கையை ஏற்று ஆலந்தூர் நீதிமன்றமானது இந்த வழக்கை தள்ளுபடி செய்கிறது. உடனடியாக இந்த 7 கோடி ரூபாய் பிடிப்பட்டது இல்லையா 2012, அப்பொழுது ஈடியானது தன் தரப்புல ஒரு வழக்கை நீதிமன்றத்தில் பதிந்திருக்கிறது. சட்டவிரோத பண பரிவர்த்தனை நடந்திருக்குமோ என்ற ஒரு அச்சத்தில் ஈடியும் வழக்க பதிவு செய்திருந்தது. இப்படி வழக்க திடீரென ரத்து செய்ததுனால உடனடியாக ஈடிய உயர் நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டுக்கு போகுது. அப்படி மேல்முறையீட்டுல போயிட்டு ஈடி என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, ஐயா இந்த 7 கோடி ரூபாய் பிடிப்பட்ட வழக்கில் சட்டவிரோதமான பண பரிவர்த்தனை நடந்திருப்பதுக்கான வாய்ப்பு இருக்குது, இந்த பணம் முறைகேடான பணம், இங்க பாருங்க ஆவணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆலந்தூர் கோர்ட்டு தள்ளுபடியான வழக்கை மேல்முறையீட்டு கொண்டு போயிட்டு இந்த வழக்கை மீண்டும் விசாரிக்கணும், நாங்கள் விசாரிப்பதற்கு அனுமதி அளிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஈடி இந்த வழக்கை கையில் எடுக்குது. இந்த வழக்கை எடுத்த நீதியரசர் சிவஞானம் எஸ் எம் சுப்பிரமணியம் அவர்களை பொறுத்த வரைக்கும், என்னப்பாது 2012 நீங்களே இவ்வளவு கேஷை பிடிக்கிறீங்க, கேஷுடன் பிடிப்பட்ட நாகேந்திரன் அவர்கள் ஒப்புதல் வாக்குமூலம் அளிக்கிறாரு இவங்க பணம் என்று சொல்லிட்டு, ஆனா 10 வருடம் இடைவெளிக்கு பிறகு இந்த பணத்துக்கும் நாகேந்திரன் சொன்ன நபருக்கும் தொடர்பில்லைன்னு சொல்லிட்டு நீங்களே இந்த வழக்கை திரும்ப பெறுகின்றீங்களே, அதுல தான் சந்தேகமே வருது. அதனால ஆலந்தூர் நீதிமன்றம் ரத்து செய்யப்பட்ட வழக்கை மீண்டும் விசாரிக்கட்டும் விசாரணை அமைப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றமானது உத்தரவிடுகிறது. மீண்டும் ஆலந்தூர் நீதிமன்றமே வந்து அமலாக்கத்துறை பதிந்திருக்கின்ற வழக்கை விசாரிக்கட்டும் அப்படின்னு சொன்னதுனால
2012 7 கோடி ரூபாய் பிடிப்பட்ட வழக்கில் இன்னைக்கு லாட்டரி மார்ட்டின் வீடுகளில் அதிரடியாக சோதனை நடந்து கொண்டு இருக்கிறது. அதிமுக ஆட்சியில் லாட்டரி மார்ட்டின் மீது வழக்கு பதியப்படுகிறது. திமுக ஆட்சியில் இந்த வழக்கு திரும்ப பெறப்படுகிறது. 508 கோடி ஒரு கட்சிக்கு நன்கொடையாக கொடுத்தாருன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த கட்சி எதுன்னு கேட்டீங்கன்னா திமுக. மத்திய அரசாங்கம் வெளியிட்ட தேர்தல் பத்திரத்தின் மூலமாக தான் நன்கொடை பெற்றது. இருந்தாலும் 508 கோடி ரூபாய் எதன் வழியாக வந்தது, ஏன் வந்தது அப்படின்ற விவரம் லாட்டரி மார்ட்டின் சொல்லியிருக்கிறாரா என்று தெரியல. ஒருவேளை இந்த 508 கோடி நன்கொடையாக திமுக போன பிறகுதான் இந்த வழக்கை திரும்ப பெற வேண்டும் என்று திமுக முடிவெடுத்ததா, எதுவுமே தெரியல. இனி விசாரணையில தான் எல்லாமே வெளியே வரும். ஆனா ஒன் இண்டியாவில் இன்னொரு செய்தியும் வந்திருக்கிறது. என்ன செய்திடா அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஆதவ் அர்ஜுன் இருக்கார் இல்லையா, அவருடைய வீடுகள்லயும் ரைடு நடக்குது இல்லையா. இதை அடிப்படையாக வைத்து ஒன் இண்டியா ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறாங்க. ஆதவ் அர்ஜுன் வந்து விசிக திமுக கூட்டணிக்கு இடைஞ்சலாக இருக்கின்றார். திமுக கட்சி பற்றிய விமர்சனம் வைக்கிறாரு. துணை முதலமைச்சர் இருக்கக்கூடிய நம்முடைய அண்ணன் உதயநிதி அவர்கள் மீதே வந்து பாத்தீங்கன்னா விமர்சனம் வைக்கிறார் ஆதவ் அர்ஜுன். சரி, ஆதவ் அர்ஜுன் அவர்களுடைய வாயை மூணும்னா ஏதாவது பண்ணித்தான் ஆக வேண்டும் அப்படின்ற அடிப்படையில திமுக பாஜக கிட்ட கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில தான் இன்னைக்கு ஈடியானது ரெய்டு நடத்தி இருக்கிறது. ஆதவ் அர்ஜுன் யார் கேட்கறீங்களா, நம்ம லாட்டரி மார்ட்டினுடைய மருமக பிள்ளை. சோ லாட்டரி மார்ட்டின் என்று சொல்லுகின்ற போது அவருக்கு சொந்தமான ஃபேக்டரிகள், அவருக்கு சொந்தமான மருத்துவமனைகள், அவருக்கு சொந்தமான மருத்துவ கல்லூரிகள் மட்டுமல்லாம அவருடைய நெருங்கிய சொந்தங்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க அத்தனை பேர் வீடுகளிலும் அதிரடியாக ரைடு நடந்து கொண்டு இருக்கிறது. காலையில 5 மணிக்கே கிளம்பிட்டாங்க. மத்திய தொழில் பாதுகாப்பு படையானது அவங்க வீடுகளில் கொண்டு போய் நிறுத்தப்பட்டது. ஈடி அதிகாரிகள் வீட்டுக்குள்ள போன பிறகு கேட்டு சாத்தப்படுகிறது. அவங்க கையில் இருந்த அத்தனை அலைபேசிகளும் வாங்கிடுறாங்க, அணைத்து வைக்கப்படுகிறது. தொடர்ச்சியாக ரைடானது நடந்து கொண்டு தான் இருக்கிறது. ஸோ திமுகவுக்கும் பாஜகவுக்கும் அரசாங்க ரீதியில நல்லுறவு இப்போது நீடிக்கிறது. கடந்த காலங்களில் ஆளுநர் அவர்கள் பயங்கர சர்ச்சையாக பேசுவார். அப்படி சர்ச்சையாக பேசினா கூட திமுக இப்போதெல்லாம் கண்டுகொள்வதே கிடையாது. ஆனால் அந்த காலத்தில் அப்படியே குதித்து எழுவாங்க. ஆனால் இன்னைக்கு பாஜக திமுக நெருக்கத்தில் இருப்பதனால ஆதவ் அர்ஜுன் அவர்களையும் ஏதாவது வந்து செய்தாக வேண்டும் என்பதற்காக லாட்டரி மார்ட்டினை வந்து பார்த்தீங்கன்னா 2012 வழக்கின் அடிப்படையில் நீங்கள் இடி ரைடு விடுறீங்கன்னா கூடவே அவங்க மறுபிள்ளைக்கும் ரைடு விடுங்க அப்படின்னு திமுக கேட்டுக்கொண்டதாக ஒன் இண்டியாவில் வருகிற செய்தி. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு நமக்கு தெரியல. இது ஆதவ் அர்ஜுனுக்கு திமுக வைத்திருக்கின்ற வேட்டு போட்டிருக்கிறாங்கப்பா. அதையெல்லாம் தாண்டி நம்ம மாரிதாஸ் அவர்கள் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்கிறாரு. என்ன ட்வீட் போட்டிருக்காரு அப்படின்னு பார்க்கும் பொழுது, நாட்டில் பல பிரிவினை சக்திகள் இருக்குது, பயங்கரவாத சக்திகள் இருக்குது, அந்த சக்திகளுக்கு எல்லாம் இந்த லாட்டரி மார்ட்டின் தான் பணத்தை கொடுக்கிறாரு. என்ஐஏ சோதனையானது லாட்டரி மார்ட்டினை கைது பண்ணி விசாரிக்கணும், அப்பதான் பிரிவினைவாதிகளுக்கும் பயங்கரவாதிகளுக்கும் இருந்தால் எதற்காக பணம் கொடுக்கறான் அப்படின்ற விஷயம் தெரியும் அப்படின்னும், நாட்டுக்கு எதிராக இராணுவத்துக்கு எதிராக பயங்கரவாதிகளுக்கு ஆதரவாக திருமுருகன் காந்தி போன்றவங்க எல்லாம் அவதூறு கருத்துக்களை பரப்பிட்டு இருக்கிறாங்க. சோ இந்த மாதிரி ஆட்களுக்கு எல்லாம் இந்த லாட்டரி மார்ட்டின் எதற்காக காசு கொடுக்கணும், இவன் போடுற பணத்தினுடைய பிச்சையினால தானே அவங்க அந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்போ லாட்டரி மார்ட்டினுக்கும் திருமுருகன் காந்திக்கும் பயங்கரவாதிகளுக்கும் என்ன தொடர்பு, இதை என்ஐஏ விசாரிக்க வேண்டும். அது மட்டும் கிடையாது, லாட்டரி மார்ட்டினுடைய மகன் இருக்கார் இல்லையா, அவருடைய நெருங்கிய வட்டாரமானது சென்னையில 300 ஆட்டோ ஓட்டுறாங்களாம். சென்னையில மட்டும் 300 ஆட்டோ லாட்டரி மார்ட்டின் மகனுக்கு தொடர்புடைய கம்பெனி எதற்காக ஓட்டுது, அதனுடைய பின்னணி என்ன, அதையும் ஆராய வேண்டும். அது மட்டும் கிடையாது, இந்த லாட்டரி மார்ட்டினை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்து உள்ள வச்சு விசாரிக்கக்கூடிய நல்ல தகுதி படைத்த ஆள் தான் இவர். அதனால நாம பல காணொலியில லாட்டரி மார்ட்டின் எந்த அளவுக்கு முறைகேடில் ஈடுபட்டிருக்கின்றாரு, பிரிவினைவாதிகளுக்கு எவ்வளவு ஆதரவா இருக்கிறாரு, எவ்வளவு பணம் கொடுத்துருக்காருன்னு சொல்லிவிட்டு பல வீடியோக்களை ஆதாரத்துடன் பதிந்திருக்கிறோம். அதன் அடிப்படையிலாவது தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் லாட்டரி மார்ட்டினை கைது செய்து நிரந்தரமாக சிறையில் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாரிதாஸ் அவர்கள் களமிறங்கி இருக்கின்றாருங்க. ரைடானது நடந்து கொண்டு இருக்கிறது, இன்னும் முடிவடையல. இப்போ அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு பெரிய சிக்கல். இனி அவர் ஊழலை பற்றிய பேச முடியாது நம்ம அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள். ஏன்னா விசிகாவை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ரைடுலாம் என்னைக்குமே சந்தித்ததே கிடையாது. அவங்க கட்சிகளில் இவ்வளோ பெரிய பணக்காரர்களும் கிடையாது. இடியோ, வருமான வரித்துறையோ, லஞ்ச ஒழிப்புத்துறையோ, விசிக அலுவலகம் நோக்கியோ அல்லது விசிக நிர்வாகியுடைய அலுவலகம் நோக்கியோ வந்ததே கிடையாது.
அதனால ஊழலை பற்றி தைரியமாக பேசியிருந்தாலும் இப்ப ஆதிவாசி வீடுகளிலும் அலுவலகங்களிலும் ஈடியானது களம் இறங்கி ரைடு நடத்துவதனால இந்த ஊழலை பற்றி இனி தொல் திருமாவளவர்கள் பேசுவதற்கு தகுதி உடையவரா அப்படின்னு அரசு கருத்து கேட்கின்றார்களப்பா. ஆனா இன்னைக்கு ஆதிவாசின் அவர்களுக்கு சொந்தமான இடங்கள்லாம் ஈடி ரைடு நடத்தினாலும் என்ன கைப்பற்றப்பட்டிருக்குது? இல்ல அவங்க மாமனார பொறுத்த வரைக்கும் முறைகேடில் ஈடுபட்டிருக்கின்றார். 7 கோடி ரூபாய் அளவுக்கு பணம் பிடிபட்டிருக்குது. அங்கேயாவது ஏதாவது ஒரு ஆதாரம் கிடைச்சிருக்குது. ஆனா அவருக்கு மறுப்புள்ளியா இருக்கிறாங்களே, இங்க ஏதாவது கை மாறி இருக்குமே சந்தேகத்தின் அடிப்படையில தான் இங்க ரைடு நடத்துறாங்களே கண்டி. சந்தேகத்தின் அடிப்படையில ரைடு நடத்துவதனாலே வந்து ஆதிவாசின் அவர்கள் குற்றவாளியா? அதனால ஊழலை பற்றி நம்ம அண்ணா பேசவே மாட்டாரா இனிமே? ஆதிவாசின் ஊழல்வாதி பக்கத்தில் வச்சு எப்படி ஊழலை ஒழிப்பதை பற்றி பேச போறார் அப்படின்னு கேட்பதெல்லாம் முதிர்ச்சியற்ற தன்மை அப்படின்னு சமூக வலைத்தளத்தில் பதிலளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். எப்போது திமுகவுடன் கூட்டணி வச்சாரோ அப்பொழுதே ஊழலை பற்றி பேசுவதற்கான தகுதி நம்ம அண்ணா தோல் திருமாவளவனுக்கு இல்லை. அதனால லாட்டி மாற்றின் குற்றவாளியோ நிரபராதியோ அவங்க மறுபுள்ளிக்கு காசு கொடுத்துருக்கிறாரோ இல்லையோ அதை பற்றியெல்லாம் தெரியாது. ஆனால் திமுகவுடன் கைகோர்த்த பிறகு அண்ணன் தோல் திருமாவளவன் அவர்கள் சமூக நீதி பற்றி பேசுவாரு, சமத்துவம் பற்றி பேசுவாரு, சாதி ஒழிப்பை பற்றி பேசுவாரு, பெண்ணடிமைத்தனத்தை பற்றி பேசுவாரு, சாதி மறுப்பு திருமணத்தை பற்றி பேசுவாரு, ஸோ மது ஒழிப்பிலிருந்து மற்ற விஷயங்களை பற்றி பேசுவாரு. என்றைக்கும் லஞ்ச ஒழிப்பை பற்றி பேசுறது கிடையாதுங்க, ஊழலை ஒழிப்பதை பற்றி பேசுறது கிடையாதுங்க. அதனால ஆதிவாசின் வீட்டில் ரைடு நடந்தா என்ன, ரைடு நடக்காட்டா என்னங்க, என்னைக்கும் ஊழலை பற்றி பேசாதவர் இன்னைக்கும் ஊழலை பற்றி பேச போறதில்ல, இதெல்லாம் எதுக்குங்க, தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்றவங்களும் இருக்கிறாங்கப்பா. ஒரு சமூகத்தில் செல்லரிப்பு போன்று புற்றுநோய் போன்று மக்களை முழுமையாக சிறுக சிறுக அரித்து வறுமையின் பின்னாடி தள்ளி வாழ்வாதாரத்தை அழிப்பது இந்த ஊழல் தான். அந்த ஊழலை மையப்படுத்தி தான் ஒவ்வொரு அரசியல் கட்சியும் தொடங்கப்படுகிறது. ஆனால் இன்னைக்கு அண்ணன் வலுவான தலைவராக இருக்கார் தோல் திருமாவளவன், அவர் ஊழலை பற்றி பேசாதது வருத்தம் என்றாலும் அவர் கட்சியில் இருக்கின்றவங்க வீட்லேயும் இடி ரைடு நடத்துவது வேதனையாக இருக்குது. சரிங்க, இந்த ரைடு ரைடுக்கு பிறகு லாட்டரி மாற்றினவர்கள் கைது செய்யப்படுவாரா நம்ம மாரிதாஸ் அவர்கள் சொல்ற மாதிரி, இல்ல ஆதிவாசின் அவர்கள் வீட்டுல ஆதாரங்கள் கைப்பற்றப்படுமா? ஏன்னா விசிக்காக அவர் தான் ஏகப்பட்ட நிதியை கொடுத்திருப்பதாக சொல்றாங்க. அப்படி கொடுக்கப்பட்ட நிதி எங்கிருந்து வந்தது என்று கணக்கு வழக்கு கரெக்டா வச்சிருப்பாரா? இல்ல ஆதிவாசின் அவர்களையும் கைது பண்ணுவாங்களா? இதெல்லாம் இந்த ரைடு முடிந்த பிறகு இந்த ரெண்டு பேர் மீதும் எடுக்கப்பட்ட என்ன நடவடிக்கை என்று வெளியே தெளிவாக செய்திகள் வந்த பிறகு நாளைக்கு இதனுடைய தொடர்ச்சி வீடியோவை நான் உங்களுக்கு பதிகின்றேன். அப்போது தெரியும் இந்த ஈடு ரைடு மூலமாக மாற்றினுக்கும் ஆதிவாசினுக்கும் என்ன மாதிரி நிலை ஏற்பட்டிருக்குது என்று சொல்லிவிட்டு. சரி நண்பர்களே, இந்த வீடியோ பற்றி எனக்கு கருத்துக்கள் நீங்கள் சொல்லுங்கள். நன்றி.